சர்வாதிகாரம் என்ற சொல்லுக்கு புதிய இலக்கணம் படைத்த ஹிட்லர் மறைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. அவர் பற்றிய சில உண்மைகளை இந்த பதிவில் மிகச் சுருக்கமாக பார்ப்போம். ஹிட்லர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆனால் அவருக்கு ஒரு காதலி இருந்தால். நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் எதிரியாக இருந்ததாக நினைத்தார். ஹிட்லரின் ஆதரவாளர்கள் கண்மூடித்தனமாக ஹிட்லரை அவதார புருஷராக நம்பினார்கள். ஹிட்லர் பற்றிய உண்மைகளை விமர்சனங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹிட்லர் தனது சிறுவயதில் ஓவியங்களை வரைந்து விற்று சம்பாதித்தார். ஹிட்லர் நாளிதழ் ஊடகங்கள் அனைத்தும் தன்னை பற்றிய செய்திகளை பதியுமாறு செய்தார். ஊடகங்களும் அவ்வாறே ஹிட்லர் புகழ் பாடி செய்தி வெளியிட்டன. உழைப்பாளர் சங்கங்கள் அனைத்தையும் ஒடுக்கினார். ஹிட்லர் தனக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தேச விரோதி என்று முத்திரை கொத்தினார், நயவஞ்சகர்கள் என்று அழைத்தார். ஹிட்லர் சாதாரண அடிப்படை தொண்டராக பாசிச நாஜிப்படையில் சேர்ந்தார். தனக்கு எதிரானவர்களுக்கு குழிகளை பறித்து பாசிச நாஜிப்படைக்கு தலைமை பதவியை பிடித்தார். நாட்டின் அனைத்து பிரச்சினைகளையும் ஒரு நொடியில் மிக துரிதமாக தீர்வு காண தன்னால் முடியும் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சியை பிடித்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ஹிட்லரால் நாட்டின் சாதாரண ஒரு பிரச்சினைக்கு கூட தீர்வு காண முடியவில்லை. அதனால் ஜெர்மனியை அதால பாதாளத்திற்கு கொண்டு சென்றார். நாட்டிற்கு நல்ல காலம் வரப்போகிறது, நாடு வல்லரசு ஆகப் போகிறது என்பதுதான் ஹிட்லரின் தேர்தல் ஸ்லோகமாக இருந்தது. ஹிட்லரின் நாஜி கட்சி வெற்றி பெற்று முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு ஹிட்லர் சென்றபோது அங்கு உணர்ச்சி மிகுதியால் அழுதார். பொய்கள் மற்றும் வெறுப்புகளை மட்டுமே மக்கள் மத்தியில் பரப்பி ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். விலை உயர்ந்த ஆடைகள் அணிவதை ஹிட்லர் அதிகமாக விரும்பினார். ஹிட்லர் பொய்களை உண்மைகள் போலவும் உண்மைகளை பொய்கள் போலவும் பேசும் கலையை அறிந்தவர். ஹிட்லர் தன்னை முதன்மைப்படுத்தி நான் எனது என்று மட்டும்தான் அனைத்து தருணத்திலும் பேசினார். ஹிட்லர் வானொலியில் பேசுவதை மக்களுக்கு ஒளிபரப்புவதை அதிகம் விரும்பினார். ஹிட்லருக்கு ரகசிய காதலி இருந்ததால் அவளை உளவு பார்க்க தனி குழு வைத்து இருந்தார். நண்பர்களே, தோழர்களே என்ற வார்த்தையை தான் தனது பிரச்சாரங்களில் அதிகம் உபயோகம் செய்தார். ஹிட்லர் தன்னை புகைப்படம் எடுப்பதை அதிகம் விரும்பினார். ஆம், ஹிட்லர் பற்றிய உண்மைகளில் சிலவற்றை பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.